முப்பது. புனித ஜோனா ஃபார்க். பிரான்ஸ் நாட்டில் டோம் ரமி என்னுமிடத்தில் வாழ்ந்த ஜேக்கோவஸ் இசபெல்லா பெற்றோருக்கு கிபி 1412 ஆண்டு ஜனவரி 6 நாள் பிறந்தார் ஜோனா ஃபார்க். சிறுவயது முதல் ஜபத்திலும் புண்ணிய செயல்கள் புரிவதிலும் சிறந்திருந்த இவர் தன் 13 வயதில் புனித மார்கரெட் குரலினை கேட்டார். கிபி 1428 ஆண்டு ஆங்கிலேயர்கள் பிரான்ஸ் நாட்டை தாக்க வரப்போவதினை காட்சியாக கண்ட ஜோனா ஃபார்க் தன் வீட்டை விட்டு வெளியேறி அரசர் 7 சார்லஸின் போர்ப்படைகளுக்கு தலைமையேற்று படை வீரர்களை வழிநடத்தினார். கிபி 1429 மே 8 நாள் தன் 18 வயதில் பிரான்ஸ் நாட்டின் ஆர்லியன்ஸ் என்னுமிடத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்த ஜோனா ஃபார்க் துணிச்சலோடு படையினை வழிநடத்தி ஆங்கிலேயரை தோற்கடித்தார். தன்னை இறைவன் வழிநடத்துகிறார், தனக்கான வீரத்தினையும் திறமையினையும் இறைவன் தருகிறார் என்று கூறிய ஜோனா ஃபார்க் அரசர் 7 சார்லஸ் பிரான்ஸ் நாட்டின் அரசராக காரணமாக அமைந்தார். பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்து அவர்களை கிறிஸ்துவத்தினை பின்பற்றச் செய்த இவர் 1430 ஆண்டு மே 23 நாள் மார்க்கண்டேய படை வீரர்களால் கைது செய்யப்பட்டு ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டார். சிறையினில் சித்திரவதைக்கு ஆட்பட்ட ஜோனா ஃபார்க் கிபி 1431 ஆண்டு மே 30 நாள் தன் 19 வயதில் தீயிலிட்டு படுகொலை செய்யப்பட்டார். சிறை வாழ்க்கையின் போது எந்நேரமும் ஆண்டவரிடம் முழந்தாள் படியிட்டு மக்களுக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் ஜெபித்த ஜோனா ஃபார்க்கினை திருத்தந்தை 15 ஆசீர்வாதப்பர் 1920 ஆண்டு மே 16 நாள் புனிதராக உயர்த்தி பிரான்ஸ் நாட்டின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஜோனா ஃபார்க் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் போரின் போது உடல் ஊனமுற்று வாழுகின்ற படை வீரர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம்.